மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, பாதிப்புகள் கணக்கெடுக்கும் பணிகள் முடிவடைந்த பின் நிவாரணம் வழங்கப்படும் என கூறியுள்ளார். இந்த வேளத்தில் நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த கோரப்பள்ளம் ஏரி, அந்த கோரப்பள்ளி ஏரியில் இது ஒரு பெரிய பிரீச். ஸோ இதே மாதிரி திட்டக்கிட்ட ஒரு 750 உடைப்பு இருக்கு ஏரிகளில், ஆற்றில். ஸோ இப்போ எல்லாத்து அதை சரி செய்கிறதுக்கு பொற்கால அடிப்படையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இது இந்த பணி நாங்கள் நேற்றுத்தையும் பார்த்தோம். நேற்று பார்த்தீங்களன்னா அதில் இருந்து இன்றைக்கு ஒரு பாதிக்கு மேலே ஒரு முக்கால் பணி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சாயந்தரம் அல்லது இன்றைக்கி நைட்டு இந்த உடைப்பு சரி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உடைப்பு சரி பண்ணால் தான் இந்த ஏரியில் நம்ம அப்புறம் சிஸ்டம், இது ஒரு சிஸ்டம் டேங்க் கூட ஒரு ஏரி. ஸோ இதை தண்ணீர் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போது அணையிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு, அதில் டைவெர்ட் பண்ணி இந்த ஏரியை ஸ்டோர் அந்த மறுபடியும் ஃபில் பண்ணும். அப்போது தான் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். ஸோ இது பொற்கால அடிப்படையில் அத்தனை ஏரிகளில் உடைப்பு சரி பண்ணி அந்த கொஞ்சம் தண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல், ஏன்னா அந்த விவசாயத்துக்கு நம்ம தண்ணீர் கட்டாயமாக தேவை இருக்குது. ஸோ அதை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி மற்ற துறையில் ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அனைத்து துறையில் அந்த பொற்கால அடிப்படையில் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த கணக்கெடுப்பு, நிறைய மக்களுக்கு இந்த வீடு சேதம், கால்நடை, இந்த மாதிரி நிறைய சேதங்கள் இருக்குது. அதுக்கு இப்போ முந்தா நாளில் இந்த கணக்கெடுப்பு ஒர்க்கு எல்லா பகுதியில் போயிட்டுருக்கு. ஒரு சிறப்பாக குழுக்கள் போட்டு, ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு அந்த பணிகள் போயிட்டுருக்கு.